சூரியகாந்தம். முன்கதை: விதியின் வசத்தால் தாயை இழந்த தமயந்தி இளம்பிள்ளைவாதத்தால் கால்களையும் இழக்கின்றாள். தன் தந்தையால் மாமா வீட்டிற்கு அனுப்பப்படும் தமயந்தி தன் தாயின் சகோதரியான காந்திமதியை சந்திக்கின்றாள். கணவனால் கைவிடப்பட்ட காந்திமதி தமயந்தியை எப்படியாவது படிக்க வைத்துவிட வேண்டும் என்று எண்ணுகிறாள். விதியின் வசத்தால் தமயந்தியின் அப்பாவும் மலையாவில் இறந்துவிட தமயந்தியின் வாழ்க்கை அவலத்துக்குள்ளாகியது. இனி காந்திமதியும் தமயந்தியும் வீட்டை விட்டு சென்ற பிறகு தியாகராஜனின் நிலை மிகவும் மோசமாகியது. சித்தியின் கொடுமை தாங்காது அவனும் வீட்டை விட்டு வெளியேற. இனி அத்தியாயம் 15. அன்று இரவு வீடு திரும்பிக் கொண்டிருந்த நமச்சிவாயம் வழியில் கடைத்தெருவில் விஷயத்தை அரைகுறையாக கேள்விப்பட்டதும் நேரே செட்டியார் கடைக்கு விரைந்து ஓடிச் சென்றான். வீங்கி போயிருந்த தனது கரத்திலே மருந்து போட்டு கட்டி கட்டி சிசுறுசிகள் செய்து கொண்டிருந்த செட்டியாருக்கு அவனை கண்டதும் ஆத்திரம் பற்றி கொண்டு வந்தது. நமச்சிவாயம் விசாரிக்க வாயை திறக்கும் முன் அவர் அவனையும் அவன் கொண்டு வந்து கடையில் வேலைக்கு வைத்த பையனையும் பற்றி வசை மாறி பொழிந்து தள்ளிவிட்டார். அத்துடன் நிற்காத முடிவில் தம்மை காயப்படுத்தியதற்காக தியாகராஜனை அவர் விடப்போவதில்லை என்றும் போலீஸில் பிராது கொடுக்கப் போவதாகவும் கூறி பயமுறுத்தினார். போலீஸ் என்ற வார்த்தையை கேட்டதுமே நமச்சிவாயம் சப்து நாடியும் ஒடுங்கி சோர்ந்து நா வறண்டு பேச முடியாது திகைத்து போனான். அவனது வீரமும் கைவரிசையும் அரட்டை பேச்சுக்களும் அமிர்தத்தை போன்ற ஏமாந்த பெண்களிடம்தான் அதிகம் செல்லும். ஆண்களிடமும் அதுவும் காக்கி உடை தரித்த போலீஸ் அல்லது அரசாங்க உத்தியோகஸ்தர்களிடம் அவனுக்கு காரணமற்றதொரு நடுக்கம். ஆகவே அவன் இதேது பெரிய வம்பில் கொண்டு போய் விட்டு விட்டானே இந்த சோம்பேறி பயல் என தனக்குள் எண்ணி அதிர்ச்சி அடைந்தவனாக செட்டியாரை மிகவும் வேண்டிக் கொண்டு தியாகராஜனை உடனுக்குடனே கண்டிப்பதாக வாக்கு கொடுத்துவிட்டு நடந்து போன சம்பவத்தை மறந்துவிடும்படி மிகவும் குறைவாக கெஞ்சிக்கொண்டு வீட்டை நோக்கி பறந்தோடி வந்தான். தமையன் கூறிய விஷயத்தை கேள்விப்பட்ட அமிர்தத்திற்கு மேலே சாப்பிட மனமே இருக்கவில்லை. வரட்டும் அந்த பயல், இன்னைக்கு அவனுக்கு நான் யார் என்கிறதை விலக்கி விடுகிறேன் என ஆத்திரத்துடன் கர்ஜித்த அவள் கையை உதறிக்கொண்டு அரைச்சாப்பாட்டில் எழுந்துவிட்டாள். அவசரமாக கையை கழுவிக்கொண்டு செம்மையாக பூசி கொடுக்க மகனை வரவேற்கும் எண்ணத்துடன் கூடத்து தரையில் பசியுடன் இறை மீது பாய தயாராயிருக்கும் புலி போல் காத்து கொண்டு உட்கார்ந்திருந்தாள். தியாகராஜன் எப்பொழுது விடு திரும்புவான் என எதிர்பார்த்து கொண்டு இடுப்பு பெல்ட்டை தயாராக கழற்றி கையில் பிடித்தபடி நமச்சிவாயம் கூடத்து தரையில் முன்னும் பின்னும் உலாவிக் கொண்டிருந்தான். இவ்வாறாக மாமன்னும் சிற்றனையும் கோபாவைசியத்துடன் தண்டிக்க காத்து கொண்டிருந்த அதே சமயம் தியாகராஜன் தேவப்பட்டணம் நோக்கி போய்கொண்டிருந்த புகைவண்டியில் 3 வகுப்பு பெட்டியில் நிம்மதியாக தயிர் சாத்தி ருசித்து சாப்பிட்டு கொண்டிருந்தான். தம்பி, எலுமிச்சங்காய் ஊறுகாய் நல்லா இருக்குதா? இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோ. சாப்பிட்டதும் அந்த அறையிலே போய் நல்லா கழுவிக்கிட்டு தண்ணி குடிச்சுக்கோ போ என அவனது அருகில் உட்கார்ந்திருந்த பெரியவர் அன்புடன் உபசரித்து கொண்டிருந்தார். போஜனத்தை முடித்து கொண்டு ஜன்னல் அருகே வந்து உட்கார்ந்து கொண்ட தியாகராஜன் கழுத்தை நீட்டி வெளியே எட்டி பார்த்தான். இருண்ட வானத்திலே மின்னிய தாரகைகள் சில்லென சன்னல் வழியாக வீசிய குளிர்காற்று வண்டி தொடர் தண்டவாளத்திலே எழுப்பிய நானாவித ஓசை எல்லாம் அவனுக்கு ஒரே புதுமையாகவும் பிரமிப்பாகவும் இருந்தன. அவனது வாழ்விலே அதுவரை அவன் ரயில் வண்டியிலே பிரயாணம் செய்தறியான். முதன் முதலாக செய்த அந்த பிரயாணம், எதிர்பாராத விதமாக வழியிலே கிடைத்த அந்த பெரியவரின் நட்பு எல்லாம் அவனுக்கு ஒரே அதிசயமாக இருந்தன. தான் அனுபவிப்பவை யாவும் கனவா அல்லது நினைவுதானா என புரியாதவன் போல் ஜன்னலை நின்று திரும்பி வண்டியினுள் பார்த்தான். இரவின் முன்பகுதி வேலையாக இருந்தும் பிரயாணம் செய்து கொண்டிருந்த பிரயாணிகளில் அநேகர் நித்திரை வசப்பட்டிருந்தனர். விழித்து கொண்டிருந்த சிலரும் தூங்குவதற்கு வசதிகள் தேடிக்கொள்வதில் முனைந்திருந்தனர். என்னடா தம்பி, தூக்கம் வந்தால் இப்படி படுத்து தூங்கிறது தானே என்று உபசரித்த பெரியவர் ஆசனத்தில் அவனுக்கு இன்னும் கொஞ்சம் இடமிட்டு நகர்ந்து உட்கார்ந்து கொண்டு இடையில் சிறியிருந்த சிறு பையை கையில் எடுத்து திறந்தார். பத்திரமாக அதற்குள் சேமித்து வைத்திருந்த திருநீற்றை கையில் தாராளமாக எடுத்து சிவசிதம்பரம் சிவசிதம்பரம் அப்பனே நடராஜா என உரத்த குரலில் ஜெபித்துவிட்டு தமது நெற்றியில் அதை அணிந்து கொண்டார். காற்றினால் மெல்ல அசைந்தாடி அவரது வெந்நீரை நீண்ட தாடியையே வெகுநேரம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த தியாகராஜனுக்கு தூக்கம் கண்களை சுற்றி கொண்டு வந்தது. அன்று நடந்த சம்பவங்கள் யாவும் மீண்டும் மீண்டும் அவனது கனவிலே ஒன்றின் பின் ஒன்றாக தோன்ற அவன் உடலை மடக்கி ஒடுக்கி கொண்டு ஆசனத்தில் சாய்ந்தபடி தூங்க ஆரம்பித்தான். அன்றைய சம்பவத்திற்கு பிறகு நமச்சிவாயத்தையோ தன் சிற்றனையோ சந்திக்க பயந்து ஓட்டமும் நடையுமாக விரைந்து கொண்டிருந்த அந்த சிறுவன் சூரியன் மறைந்து நன்றாக இருள் பரவிவிட்ட சமயம்
ஆற்றங்கரையை அடைந்து விட்டிருந்தான். தெரிந்த மனிதர்கள் கண்களில் தென்பட்டு விட்டால் எந்தவித ஆபத்து நேரிடுமோ என்ற அச்சத்தில் ஆற்று நீரைக் கண்டு அஞ்சாது இருட்டிலே துணிவுடன் இறங்கிவிட்டான். நல்ல வேளையாக ஆற்றில் நீர்ப்பெருக்கு அது சமயம் மிகவும் குறைவாக இருந்ததனால் எவ்வித கஷ்டமும் இன்றி சில நிமிஷங்களில் அக்கரை அடைந்து விட்டான். ஈர உடைகளுடன் தன்னந்தனியாக ஆற்றின் மறுகரையிலே நின்று கொண்டிருந்த அவனுக்கு என்ன செய்வது, எங்கே போவது என்று ஒன்றும் விளங்கவில்லை. கண்ணுக்கெட்டிய தூரம் வரை இருள் பரவி கிடந்தது. சோர்வும் பசியும் உடலை வாட்டின. உள்ளத்திலே கவலையும் திகிலும் நிரம்பி இருந்தன. தன்னை விட்டு சென்ற அத்தை, இறந்து போன தன் தந்தை, கடைக்கார செட்டியார் தன் மீது சுமத்திய பழி, இவையெல்லாம் ஒருங்கே நினைத்து கொண்ட அவனுக்கு துக்கம் நெஞ்சை பிளக்கவே கட்டுப்படுத்த இயலாது வாய்விட்டு விம்மி எழுது கொண்டு நின்று கொண்டிருந்தான். யாரது என்று அதட்டிய குரலை கேட்டதும் திடுக்கிட்டு அழகியை நிறுத்தி கொண்டு திரும்பி பார்த்தான். தன்னை தேடிக்கொண்டு மாமன் வந்து விட்டானோ என்ற பயத்தில் அவன் நெஞ்சு படபடுத்தது. கையிலேயே சிறு லாந்தருடன் அவன் அருகில் வந்த மனிதர், யாரப்பா இருட்டிலே தனியாக நிற்கிறது என வினியபடி விளக்கி தூக்கி பிடித்தார். தும்பை பூவைப் போல் நரைத்த நீண்ட தாடியும் சிகையும் கொண்ட வயதான ஒரு பெரியவர் தன் முன்னே நிற்பதை தியாகராஜன் உணர்ந்தான். தனக்கு முன்பின் பழக்கமில்லாத யாரோ ஒருவர் என்பதை அறிந்ததும் அவனுக்கு கவலை அகன்றுவிடவே துணிவு சிறிது ஏற்பட்டது. ஒன்றுமில்லை என்றான் துக்கத்திலிருந்து உடைந்த மெல்லிய குரலில். மேலும் கீழும் விளக்கி தூக்கு பிடித்தந்த சிறுவனை நன்றாக ஆராய்ந்து பார்த்த அவர், என்னப்பா தம்பி இருட்டிலே இங்கே ஏன் தனியாக நின்றுக்கிட்டு இருக்கிறே, ஏன் அழுகிறே என மிகவும் கனிவுடன் கேட்டார். மனப்புண்பட்டிருந்த தியாகராஜனுக்கு அந்த அன்பு மொழிகளை கேட்டதும் தாழ முடியவில்லை. ஒன்றுமில்லை என்று திணறிவிட்டு கையினால் கண்களை மூடிக்கொண்டு விக்கி விக்கி அலத்துவங்கினான். மனமுருகி விட்டவர் போல் அருகில் நெருங்கிய அந்த பெரியவர் வலது கரத்தினால் அவனை ஆதரவுடன் அணைத்து கொண்டு, அலாதே தம்பி, உனக்கு என்ன கஷ்டம் அப்பா, என்னிடம் சொல் என்று கேட்டார். சில நிமிஷங்களில் அந்த பெரியவர் தியாகராஜனின் மனத்தை தமது கனிவான மொழிகளால் கவர்ந்து கொட்டு விட்டதுடன் அவனை பற்றி சகலமும் தெரிந்து கொண்டு விட்டார். விளக்கை தூக்கிப்படுத்தி மீண்டும் ஒரு முறை தமக்கு முன் நின்று கொண்டிருந்த அச்சிறுவனை கூர்ந்து கவனித்துவிட்டு திருப்தியடைந்தவராக தொண்டையை கனைத்து கொண்டார் அவர். சிறிது நேரம் ஏதோ யோசிக்கிறவர் போல் மௌனமாக இருந்துவிட்டு, தம்பி கவலைப்படாதேயா, இருந்து போன என் பேரன் செல்வதுரையின் நினைவு வருகிறது. தன்னந்தனியா நீ இப்போ எங்கே போவே, என்னோட என் வீட்டிற்கு வா. உனக்கு ஒரு கவலம் சோறு போடுவதில் எனக்கு ஒன்றும் குறைந்து விடாது. இந்த சமயம் நீ வீட்டிற்கு போனால் உன் மாமனும் சித்தியும் உன்னை ரொம்ப துன்பப்படுத்துவாங்க. அதனாலே நீ கொஞ்ச நாள் என்னோட தங்கிரு. அதுக்கப்பாலே அவர்களின் கோபம் தணிஞ்சதும் நான் உன்னை அவர்களிடம் வசம் ஒப்படைத்து சமாதானம் செய்து வைக்கிறேன் வா என்று வியப்புடன் அழைத்தார். விளக்கை பிடித்து கொண்டு அவர் அடிக்குறு தடவை சிதம்பரம் சிதம்பரம் என முணுமுணுத்து கொண்டு முன்னே நடக்க தியாகராஜன் அவரை பின்பற்றி சென்றான். ரயில்வே ஸ்டேஷனை சமீபத்ததும் கையிலிருந்த விளக்கை அணைத்து கொண்டு அவர் டிக்கெட் கொடுக்கும் இடத்திற்கு பரபரப்பாக விரைந்து சென்றார். சில வினாடிகளில் திரும்பி வந்த அவர், இந்தாப்பா தம்பி இதையெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கொடு என்று கூறி தாம் சுமந்து வந்த மூட்டிகளையும் விளக்கையும் அவன் வசம் ஒப்புவித்துவிட்டு அவன் கரங்களை பற்றி கொண்டு ஸ்டேஷனை அணுகி கொண்டிருந்த வண்டி அருகிலே அழைத்து சென்றார். தியாகராஜன் எதுவும் கேட்கும் முன் மூன்றாம் வகுப்பு பெட்டிக்குள்ளே வெகு விரைவாக தள்ளப்பட்டு உள்ளே போய் விழுந்தான். இங்கே உட்காரு, இடம் போயிடும், பிடிச்சுக்கோ என கத்திக்கொண்டு பின்னால் மூட்டை போல் வந்து விழுந்த அந்த பெரியவர் அவன் அருகில் வந்து அமர்ந்து கொண்டார். நாம் எங்கே போகிறோம், ரயில் வண்டியிலே எந்த ஊருக்கு போகிறோம் என வியப்புடன் தியாகராஜன் வினவி முடிப்பதற்குள் வண்டி ஸ்டேஷனை விட்டு நகர்ந்து விட்டது. என் வீட்டுக்குத்தான் சில ஸ்டேஷன்களுக்கு அப்பால் தான் நான் குடியிருக்கிற ஊர் இருக்கிறது, அங்கே உன்னை கூட்டிக் கொண்டு போகிறேன். அது கிடக்கட்டும், நீ இப்போ ரொம்ப பசியாயிருப்பாய் அல்லவா என்று கூறிவிட்டு பேச்சை மேலே வளர்க்க பிரியமற்றவராய் அந்த பிரியவர் தாம் கொண்டு வந்த மூட்டை அவிழ்த்து அதில் அடக்கப்படுத்தியிருந்த தயிர் சோற்று பொட்டலத்தை பிரித்தார். தியாகராஜனது அபார பசியை நலவை ஊகித்து கொண்டவர் போல் அவன் அருகில் பொட்டலகத்தை நகர்த்தி, சாப்பிடு தம்பி சாப்பிடு, அப்பால் எல்லாம் பேசிக்கொள்ளலாம் என் மகள் உன்னை பார்த்தாளானால் சந்தோஷப்படுவாள் என்றார். தியாகராஜன் மறுபடி கண்களை விழித்து கொண்டு பார்த்தபொழுது நன்றாக விடிந்து விட்டதையும் ரயில் வண்டி மிகவும் பெரிய ஒரு பெரிய ஸ்டேஷனுக்குள்ளே பிரவேசித்து கொண்டிருப்பதையும் கண்டான். பிரமிப்புடன் அவன் விழிப்பதைக் கண்டு, நாம் இறங்கும் இடம் வந்துவிட்டது, இந்த மூட்டையையும் விளக்கையும் எடுத்துக்கப்பா என்று அந்த பெரியவர் எழுந்தார். ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்த அவன் ஆச்சரியத்துடன் தனக்கு முன் தெரிந்த அந்த பெரிய நகரத்தை வெறித்து பார்த்து கொண்டு நின்றான். இதுதானா நீங்கள் இருக்கிற ஊர் ஐயா என வியப்புடன் அவன் கேட்ட கேள்விக்கு ஆம் என்ற பாவத்தில் தலையை ஆட்டி அந்த பெரியவர் குதிரை வண்டி ஒன்றை அழைத்தார். தியாகராஜன் கையிலிருந்த மூட்டையை வாங்கி வண்டிக்குள் போட்டுவிட்டு அவனை தூக்கி வண்டிக்குள் ஏற்றிவிட்டு தாமும் ஏறிக்கொண்டார். வண்டி நீண்ட பல பெரிய தெருக்களை கடந்து நகரத்தின் மறுகோடி அடைந்தது. முன்பு காணப்பட்டது போன்று அப்பிரதேசத்தில் தெருக்கள் சுத்தமாகவும் வீடுகள் அழகாகவும் இருக்கவில்லை என்பதை தியாகராஜன் கவனித்தான்.
குறுகலாகவும் அசுத்தமாகவும் இருந்த இரண்டு சந்துகள் இரண்டொன்றில் திரும்பிய வண்டி முடிவில் இடிந்துவிடும் நிலையிலிருந்த மிக பழையதானதொரு வீட்டின் முன் வந்து நின்றது. வண்டிக்காரனுக்கு கூலியை கொடுத்துவிட்டு இறங்கிய பெரியவர் மூட்டையை கையில் எடுத்துக்கொண்டு முன்னால் சென்று கதவை திறந்தார். யாரது என்று உள்ளிருந்து அதட்டி கேட்ட ஒரு பெண்மணி வேகமாக வந்து கதவை திறந்தாள். நாகம்மா, இந்த பையனை பாரு, சாயலில் உன் மகன் செல்லத்துறையை போல இருக்கிறான் இல்லையா? வீட்டிலே கோபித்து கொண்டு வெளியிலே புறப்பட்டு விட்டானாம். பாவம், நான் பரிதாபப்பட்டு நம்ம வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு வந்தேன் என்றார். யாரது அது வீட்டிலே கோபிச்சுக்கிட்டு வெளியிலே கிளம்பிவிட்ட பெரிய மனுஷர் என்று பரிகாசமாக கேட்ட ஒரு ஆடவனின் உரத்த குரல் தியாகராஜனை திடுக்கிடச் செய்தது. சப்தம் வந்த அந்த திசையை திரும்பி பார்த்தான். இடுப்பிலே கைலி வேஷ்டி, மேலே அரக்கி வைத்த பனியன் சட்டை, கழுத்திலே தாயத்து கொத்த மெல்லை தங்கச்சங்கிலி, அம்மித்தளம்புகள் நிறைந்த முகத்திலே அரும்பு மீசை, தூக்கத்தினால் சிவந்த கொடுமை நிறைந்த பெரும் விழிகள், அலைபோல் உயர்ந்து நின்ற கட்டுக்கடங்காத கிராப் சிகை, இத்தகையதொரு தோற்றத்துடன் 6 அடி உயரத்தில் கட்டுமஸ்தான உடலமைப்பு கொண்ட நடுத்தர வயது கொண்ட மனிதன் ஒருவன் கட்டிலின்றி எழுந்து நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டு, முன்னே பின்னே இந்த பையன் இந்த பக்கம் வந்ததில்லை போல காணுது, ரொம்ப மிரண்டு கட்டி நிற்கிறானே என்று கேலியாக கேட்டான். பட்டணத்தை பார்த்ததே கிடையாது பாவம், தாயில்லா பிள்ளை, கிராமத்திலே வளர்ந்தவன் என தியாகராஜனை அறிமுகப்படுத்திய பெரியவர், தம்பி உட்காரு, அப்பா இனி இது உன் வீடு, இங்கே நீ சுகமாக இருக்கலாம், இவங்க உன்னை நல்லா கவனிச்சுப்பாங்க என்று கனவுடன் கூறிவிட்டு உள்ளே சென்றார். சிறிது பொழுது விடைபெற்று கொண்டு அவர் தமது மூட்டை லாந்தர் சகிதம் புறப்படுவதைக் கண்ட தியாகராஜன் அவசரமாக எழுந்திருந்தான். அருவறுப்பை தரும் அந்த வீடு, அந்த முரட்டு மனிதன், அஸ்தமான தோற்றம் கொண்ட அந்த பெண்மணி, இவையெல்லாம் அவனுக்கு பிடிக்கவே இல்லை. கன நேரம் கூட அங்கே அவனால் தங்கியிருக்க முடியாது போல் இருக்கவே அவசரமாக பெரியவருடன் வெளியே ஓடிவிட எழுந்தான். வேகமாக வாயிலை நோக்கி திரும்பிய தன்னை இரும்பை போன்ற கரங்கள் பிடித்து கொண்டதை உணர்ந்து மெய் சிலிர்த்து போய் நிமிர்ந்து பார்த்தான். எங்கேடா கிளம்பிட்டே? தேவலையே பையன், போடா உள்ளே என அதட்டிய அம்மனிதன் பலமாக தள்ளிய வேகத்தில் அறையின் மூலையில் இருந்த 2 பானைகளை உருட்டி உடைத்து கொண்டு தரையில் போய் விழுந்தான். தடுமாறி எழுந்து உட்கார முயற்சித்த அந்த சிறுவனின் உடல் பயத்தினால் விழவிடன நடுங்கியது. முன்பின் தெரியாத ஒரு இடத்திலே ஒரு முரடனம் சிக்கிக்கொண்டோமே என்ற கிளியானது அவனது அந்தராத்மாவில் குடிகொண்டது. 16 ஜாக்கிரதை, மறுபடி ஒரு வாட்டி இந்த ஆட்டம் காட்டினால் என்ன நடக்கும் தெரியுமா என்று கடுமையாக அதட்டிய அந்த முரட்டு மனிதன் இடுப்பில் இருந்த ஒரு சிறு பிச்சுவாயை உருவி எடுத்து தியாகராஜன் முன் நீட்டினான். இதனாலே ஒரே குத்து. ஆமாம், சத்தம் கித்தம் போடாமே இங்கே பொட்டதை தின்னுவிட்டு சொன்னதை கேட்டுவிட்டு இருந்தியோ பிழைச்சே என்று உரிமைவிட்டு அருகில் நின்று கொண்டிருந்த நாகம்மாள் பக்கம் திரும்ப, இவனை கொஞ்சம் ஜாக்கிரதையாக கவனிச்சிக்கோ, அசந்து மறந்து வெளியிலே விட்டுடாதே என்றான். இடதுகரத்தால் தலையை சுவாரஸ்யமாக சொரிந்து கொண்டிருந்த நாகம்மாள் பதிலுக்கு அதிருப்தியுடன் முகத்தை சுருக்கிவிட்டு சமையலறைக்குள் சென்று மறைந்து விட்டாள். சுவரோடு சுவராய் ஒட்டி கொண்டு உட்கார்ந்திருந்த தியாகராஜனது உடலும் நெஞ்சும் பயத்திலே பதனின. கண்களில் தழும்பிய நீர் அந்த மனிதனின் கரத்தில் மின்னிய கத்தியை கண்டதும் வற்றிவிட்டது. வாய்விட்டு அழுதால் எங்கே அந்த மனிதன் தன்னை கொஞ்சு போட்டு விடுவானோ என்று அஞ்சீவனாக மூச்சு விடவும் பயந்து இடத்தை விட்டு எழுந்திருக்க சக்தியின்றி அசையாது உட்கார்ந்திருந்தான். மாரிமுத்து, என்னப்பா இன்னுமா தூங்குற? வீராசாமி வந்து குப்பத்து மதகு கிட்ட காத்திருக்கிறான் என்று யாரோ அழைப்பதை கண்ட அந்த மனிதன், யாரது, மருதியா? நீ போய் அங்கே குப்பத்தண்டையிரு, ஒரு 5 நிமிஷத்திலே வந்து விடுகிறேன் என்று பரபரப்பாக பதிலளித்துவிட்டு வீட்டின் பின்பக்கம் சென்றான். சிறிது பொழிவில் வெளிவந்த அவனது தோற்றம் மிகவும் மாறியிருந்ததை காண தியாகராஜனுக்கு மிக ஆச்சரியமாக இருந்தது. சற்று முன் பாம்பு என்று உயரப் பறந்து நின்ற அந்த கிராப் சகை மிகவும் நாசுக்காக வாரிவிடப்பட்டிருந்தது. சிவந்த 2 கண்களையும் கருப்பு நிற கண்ணாடி ஒன்று மறைத்து கொண்டிருந்தது. மல்லிகை மலர் போன்ற வெண்ணிற சற்றும் மடிப்பு கலையாத செலவினின்றி பிரித்து அணிந்த வேஷ்டியுமாக வெளிப்பட்ட அவன் தன் முகத்தை ஒரு மை சுவரில் மாட்டியிருந்த கண்ணாடியில் பார்த்து கொண்டான். நாகம்மா, கதவை தாழ் போட்டுக்கோ, இந்த விருந்தாளி பயலையும் கவனிச்சுக்கோ என்று கூறிவிட்டு சீட்டை எடுத்துக்கொண்டு உற்சாகமாக வெளியே சென்றான். மாரிமுத்து சென்ற பின்பு கதவை தாளிட்டு விட்டு உள்ளே பூட்டி கொண்டு வந்த நாகம்மாள் மூளையில் ஒண்டிக் கொண்டிருந்த சிறுவனை ஏற இறங்க நன்றாக கவனித்தாள். நீண்ட வடிவமான அந்த முகமும் சஞ்சலம் ததும்பிய 2 விழிகளும் துயரத்தினால் துடித்த மெல்லிய உதடுகளும் அவளுக்கு 15 வருஷங்களுக்கு முன் இருந்த வாழ்வின் இந்த ஒரு நினைவை ஊட்டி அவத்துடன் விவரிக்க இயலா மனோவேதனையும் உண்டு பண்ணியது. வழக்கம்போல் அவளுக்கு அன்று தன் சிறுசிறுப்பு சுவாசத்தை அந்த சிறுவனிடம் காட்ட ஏனோ மனம் வரவில்லை. எழுந்திரு தம்பி, சும்மா தான் அவர் உன்னை அப்படி அதட்டினார், பயப்படாதே, எழுந்திருந்து அந்த ரயிலை போய் பல்விளக்கிட்டு வா, காப்பி பலகாரம் வச்சிருக்கிறேன், சாப்பிடலாம் என்று உபசரித்தாள். அவளிடமிருந்து எழுந்த வார்த்தைகள் அவளது தோற்றத்திற்கு எதிராக இருந்ததை கண்ட தியாகராஜனது பயம் சிறிது தெளிந்தது. சொன்ன பேச்சு கேட்காவிடில் மாரிமுத்துவினால் ஆபத்து சம்பவிக்கும் என்ற ஒரு பயத்தில் அவன்
அவளுடைய கட்டளைப்படியே செய்ய எழுந்தான். காய்ந்த சருகு இலையிலே அவள் கொண்டு வந்து வைத்த இட்டிலிகளை கையால் தொடவும் தியாகராஜனுக்கு மிக்க அருவறுப்பாக இருந்தது. அருகில் கொண்டு வந்து வெண்கல டம்ளரில் வைக்கப்பட்டிருந்த காப்பி என்ற கருநிற திராவத்தை கண்டதுமே அவனுக்கு வயிற்றை குமட்டியது. அவள் கோபிப்பாளோ என்ற அச்சத்தினால் இட்டலியை அவசரமாக பிட்டு வாயில் போட்டு கொண்டான். அவனால் அதை விழுங்கக்கூட முடியவில்லை. எண்ணெய் சட்டியிலிருந்து எரியும் தீக்குள் பாய்ந்து விட்டதை போன்ற தன் நிலையை சிந்தித்து பார்க்கவும் சக்தியற்றவனாய் திகிலும் குழப்பமும் ஒருங்கே எய்தி சாப்பிட முயன்று கொண்டிருந்தான். புகைந்த அடுப்பை கிளறிவிட்டு ஊதிக்கொண்டிருந்த நாகம்மாள் திரும்பி மீண்டும் ஒருமுறை அந்த சிறுவனை ஏற இறங்க விழுங்கி விடுகிறவள் போல் பார்த்தாள். அந்த சிறுவனின் சஞ்சலம் தவழும் இரு கண்களும் அவளது உள்ளத்திலே கடந்து போன நாட்களை விரைவில் ஞாபகப்படுத்தவே தன் வேதனையை தாளாது துன்பத்துடன் பெருமூச்சறிந்தாள். இட்டலி துண்டுகளை சிரமத்துடன் வென்று கொண்டிருந்த தியாகராஜன் நாகம்மாள் தன்னையே வெறுத்து பார்த்து கொண்டிருப்பதை உணர்ந்ததும் திடுக்கிட்டு போனான். அத்தை காந்திமதி அவனுக்கு சில சமயங்கள் கதைகள் சொல்வதுண்டு. வாராது பறக்கவிட்டு கொண்டு நிற்கும் கூந்தலுடன் குரோதம் பெண்கும் பெரிய விழிகளுடனும் அழுக்காடை தரித்து கொண்டிருக்கும் ஒரு சூனியக்காரியை பற்றி அத்தை ஒரு கதையில் விவரித்ததை கேட்டு பயத்தில் ஒரு நாள் இரவு முழுவதும் அவன் தூங்காது கழித்து விட்டிருந்தான். அவனது கற்பனையிலே உருப்பெற்றிருந்த அந்த சூனியக்காரியே நாகம்மாள் உருவில் அவன் முன் நிற்பது போல் தோன்றியது. திடீரென்று அவனது மேனி பயத்தில் சிலிர்த்தது. கையில் எடுத்த இட்லி துண்டத்தை கீழே தொப்பனை போட்டுவிட்டு அவன் தலையை குனிந்து கொண்டான். கதை கேட்ட இரவு கனவிலே கத்தியது போல் அத்தை அத்தை என்னை காப்பாற்று என்று கூவி அழைத்து கதற வேண்டும் போல் அவன் உள்ளம் துடித்தது. அடிப்பை கிளறி எரியவிட்டு விட்டு திரும்பி உட்கார்ந்த நாகம்மாள் தம்பி சாப்பிடப்பா, உனக்கு பசிக்கவில்லையா என்று மெல்லிய குரலில் கேட்டாள். அவன் மௌனமாக இருப்பதை கண்டதும் தொடர்ந்தால் போல் தம்பி உன் பெயர் என்ன என்று வினவினாள். தியாகராஜன் என திணறிய அவன் கண்களில் பொங்கிய நீரை சமாளிக்கும் நிமித்தம் முகத்தை இன்னும் சற்று கீழே தாழ்த்தி கொண்டான். ஆமாம், வீட்டை விட்டு நீ ஓடி வந்து விட்டாயாமே, ஏன் வந்தாயாம், உன் அப்பா ஏதாச்சும் உன்னை கோச்சிக்கிட்டாரா என அவள் மேலும் கேட்டாள். அப்பா செத்து விட்டார், அம்மாவும் இறந்து போய்விட்டாள், வீட்டிலே மாமா தான் இருக்கிறார், அவர் கோபிப்பார்னு பயந்து கொண்டு ஓடி வந்துட்டேன் என்று துக்கத்துடன் அரைச்சிய தியாகராஜன் தான் செய்த காரியம் எவ்வளவு தவறானது, எத்தனை அபாயகரமானது என்பதை அந்த நிமிஷம் மிகவும் உணர்ந்தவன் போல் மேலே பேச முடியாது விக்கி விக்கி அழத் துவங்கினான். வீட்டை விட்டு ஓடி வந்தியா, அதுவும் இந்த சடையாண்டி கையில் வந்து அகப்பட வேணும், ஏன் தம்பி உனக்கு இந்த கிளத்தை எத்தனை நாளாக தெரியும் என கேட்டான். திக்கி திணறிக்கொண்டு அவள் கூறி முடிக்கும் வரை பேசாது கேட்டுக்கொண்டு வந்த நாகம்மாள் முடிவில் நீண்டதொரு பெருமூச்சு விட்டு, ஐயோ தம்பி, உன்னை போல உலகம் தெரியாத குழந்தையாய் ஒரு காலத்தில் நானும் இருந்தேன், அதனாலே என் கதி எப்படி ஆச்சுன்னு நீ பார்த்துக்கோ, இது வீடு இல்லை பெரிய நரகம், கொஞ்சம் பொறுத்து உன் கண்ணாலே நீ பார்க்க போறே, நீ என்னத்துக்கு இங்கே வந்து எங்களோட மாட்டிக்கொண்டாய், நான் தான் வேறு கதி இல்லாமல் இங்கே வந்து நல்லா அகப்பட்டு கொண்டு பாவ வாழ்க்கை நடத்துகிறேன், நீ அறியா பையன், இன்னும் எத்தனையோ இருக்கு உனக்கு உலகத்திலே வாழ்கிறதுக்கு, இந்த நரகத்தை விட்டு ஓடி போயிடு தம்பி, ஓடி போயிடு என்றால் உணர்ச்சி வசத்தில் படபடப்பாக. நான் எப்படி வெளியே ஓடிப்போவேன், கதவை தாளிட்டு நீ தான் உள்ளே பூட்டியிருக்கிறாயே, மாரிமுத்து அப்படி ஓடினால் கொன்று விடுவதாக சொல்லியிருக்கிறானே என்றெல்லாம் பல கேள்விகளை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலில் நிமிர்ந்து அவளது முகத்தை பார்த்த தியாகராஜன் ஆச்சரியத்தில் மௌனமாகிவிட்டான். நாகம்மாள் கண்களிலிருந்து மடைதிறந்த வெள்ளம் போல் கண்ணீர் வழிந்தோடி கொண்டிருந்தது. கடந்த பல மாதங்களாக நாகம்மாளது உள்ளத்திலே ஒரு பெரும் வெறுப்பு வளர்ந்து கொண்டே வந்தது உண்மைதான். அவளும் மாரிமுத்துவும் நடத்தி வந்த அந்த பயங்கரமான வாழ்க்கை சிறிதும் பிடிக்கவே இல்லை. இது ஒரு வாழ்வா? எச்சில் இலைக்கு அலையும் நாயும் சாக்கடையிலே படுத்து உறங்கும் பன்றியையும் விட கேவலமாக வாழ்கிறோமே என தனக்குள்ளே எண்ணி அவள் உள்ளம் வெதும்பிக் கொண்டிருந்தாள். அவள் கணவன் மாரிமுத்து உண்மையில் உலகத்திற்கும் சமூகத்திற்கும் சட்டத்திற்கும் உட்பட்டு அவளை சாஸ்திரோத்திகரமாக மணந்து கொண்ட புருஷன் அல்ல. சின்னா பின்னமாகி விட்டிருந்த அவளது வாழ்க்கையில் அவன் ஒருமுறை அவளை சந்தித்து அவளது நீடித்த காதலுக்கு பாத்திரமாக இருந்தான். அவளை பொறுத்தவரை அவனை கணவனாகவே கருதி அவனுடன் 15 வருஷ காலத்தை கடத்திவிட்டாள். நாகம்மாள் அவன் மீது கொண்டிருந்த பிரிக்க முடியாத அவ்வளவு பாசம் மாரிமுத்துவுக்கு அவளிடம் இருந்ததில்லை. பல சௌகரியங்களை முன்னிட்டு அவன் தன்னுடன் கூட வாழ்க்கை நடத்துகிறான் என்ற கசப்பான உண்மையை அவள் நீண்ட காலமாக அறிந்திருந்தாள். உயிருக்கு மேலாக தான் நேசிக்கும் அந்த மனிதனிடம் தன்பால் அதற்கிடான அன்பு எந்த காரணத்தினாலேயோ இருக்கவில்லை என எண்ணி அவள் வெகுவாக உள்ளம் நயந்து போயிருந்தாள். மாரிமுத்து தன் ஜீவியத்திற்காக நடத்தி வந்த தொழில்களில் ஒன்று கூட நாகம்மாவுக்கு பிடித்ததில்லை. அவன் சடையாண்டி கிழவனைப் போல் வேறு 2 கூட்டாளிகளுடன் சேர்ந்து கொண்டு புதுச்சேரியிலிருந்து பட்டு, வைரம், தங்கம் இவைகளை சுங்கவரியின்றி கடத்தி கொண்டு வந்து திருட்டுத்தனமாய் விற்பனை செய்யும் தொழிலில் ஈடுபட்டிருந்தான். அத்துடன் திருட்டு, கஞ்சா, அபினி முதலிய வியாபாரத்திலும் அவனுக்கு பழக்கம் இருந்தது.
வாரத்துக்கு இருமுறை அவர்கள் குடியிருந்து வீட்டு மாடியில் மாரிமுத்தின் தோழர்கள் பலர் பணம் வைத்து சீட்டாட கூடிவிடுவார்கள். அவர்கள் போடும் கூச்சலும் சத்தமும் கேட்டு போலீஸ் வந்து தொந்தரவு கொடுக்கப் போகிறார்களோ என்ற கிளியில் தனது இஷ்ட தெய்வங்களை பிரார்த்தித்து கொண்டிருப்பாள் நாகம்மாள். கள்ளத்தனமாக சட்டத்திற்கு புறம்பான பல காரியங்களில் ஈடுபட்டிருந்த அவன் மீது போலீஸ் கண்காணிப்பு அதிகமாக இருந்தது என்பது அவளுக்கு நன்றாக தெரியும். ஒரு சிறு திருட்டு குற்றத்தில் சம்பந்தப்பட்டதாக கருதி தண்டிக்கப்பட்டிருந்த மாரிமுத்து 6 மாத கடுங்காவல் சிறைவாசத்திற்கு பிறகு வெளிவந்து அப்பொழுதுதான் 2 மாதம் இருந்தது. வாட்டசாட்டமான உடலமைப்பும் தேகவலுவும் இருந்தது. உடலை வாட்டி நல்ல தொழில் செய்து கௌரவமாக வாழ முயற்சிக்காது குறுக்கு வழிகளில் பணம் சம்பாதிக்க அவன் துணிந்து இறங்கியிருந்ததை நாகம்மாள் சிறிதும் ஆதரிக்கவே இல்லை. அவன் மீது கொண்டிருந்த கட்டுக்கடங்காத காதலினால் எத்தனையோ முறைகள் அவனது துஷ்ட காரியங்களில் தனது பஞ்ச அறிவுகளையும் உதறிவிட்டு அவள் தானும் பங்கெடுத்து உழைத்து பாடுபட்டது உண்டு. எவ்வளவு முயற்சித்தாலும் அவளது இதயத்திலே ஒரு மூளையில் அசையாது கொண்டிருந்த மனிதத்தன்மையின் ஒரு சிறு அணு அவளை அவ்வாறு அறிவி விடுத்து மிருகமாக மாறிவிடாது தடுத்து புரட்சி செய்த வண்ணம் இருந்தது. மாரிமுத்துவின் கொடும் செயல்களுக்கு உதவியாக இருக்கும் ஒவ்வொரு சமயமும் மனிதத்தன்மை என்னும் உணர்ச்சியினால் உந்தப்படும் அவள், சி, நாம் என்ன மிருகமா? இதெல்லாம் பாவமான செய்கை அல்லவா? இப்படி வாழ்வதும் ஒரு வாழ்வா என்று எண்ணி துயரமடைவாள். மேலும் அவள் இவ்வாறு நல்ல உணர்ச்சிக்கும் சிந்தனைக்கும் உட்பட இன்னும் ஒரு காரணமும் இருந்தது. சிறையிலிருந்து வெளிவந்த மாரிமுத்து புதிதாக வேறு விதமானதொரு தொழில் நடத்த ஆரம்பித்திருந்தான். சடையாண்டி கிழவன் உதவினால் எங்கிருந்தோ சிறு குழந்தைகளை கடத்தி கொண்டு வந்து அவர்களை 2 தினங்கள் தங்கள் வீட்டில் ஒழித்து வைத்திருந்துவிட்டு பிறகு பெயர் தெரியாத ஊர்களில் முகம் அறியாத மனிதர்களிடம் அவர்களை வெச்சுவிடும் பாவகரமான தொழிலில் மும்முரமாக இறங்கியிருந்தான். அந்த குழந்தைகளை எதற்காக, எங்கே, ஏன் வாங்கிக் கொள்கிறார்கள், இதனால் லாபம் என்ன என்கிற விஷயங்கள் எல்லாம் அவளுக்கு விளங்காத பெரும் புதிராக இருந்தது. திருட்டு, பொய், புரட்டு முதலிய பஞ்சமா பாதகங்களை கண்டு கூட அவள் அவ்வளவு கலங்கியதில்லை. தாயிரவிலிருந்தும் உயர்வினிலிருந்தும் உலகம் அறியா சிறுவர் சிறுமிகளை நயவஞ்சகமாக பேசி பிரித்து சென்று வேற்று மனிதர்களின் வாழ்க்கையுடன் அவர்களை பிணைத்து அவர்களின் சுதந்திர வாழ்வையும் சுகத்தையும் நாசப்படுத்தும் இந்த பயங்கரமான தொழிலை அவள் அறவே வெறுத்தாள். மாரிமுத்துவிடம் இதை பற்றி 2-3 முறை தர்க்கித்து அவனது அதிருப்திக்கு ஆளாகிவிட்டிருந்தாள். எல்லாவற்றையும் விட அன்று காலை அவள் மனத்திலே வெறுப்பும் விரக்தியும் குடிகொண்டிருந்ததற்கு காரணம் முதல் நாள் இரவு அவளுக்கும் அவள் காதலனுக்கும் நடந்த ஒரு மனஸ்தாபமே முக்கியமானதாக இருந்தது. சிறையிலிருந்து வெளிப்பட்டதிலிருந்து மாரிமுத்து தன்னிடம் மிகவும் மாறுதலாக நடந்து கொள்வதை அவள் கவனிக்க தவறவே இல்லை. தன்பால் அவனுக்கு ஏற்பட்டிருந்த கொஞ்ச நஞ்ச அன்பும் அஸ்தமித்து போனதன் காரணம் என்னவா இருக்கலாம் என அவள் பலவாறு சஞ்சலத்துடன் வருந்தி கொண்டிருந்தாள். எதேச்சையாக பேச்சுவாக்கில் அவனது கருத்து வேறொரு பெண்ணிடம் லயித்து போயிருந்ததனால்தான் அவன் அவ்வாறு மாறிவிட்டிருக்கிறான் என்பதை அறிந்து கொண்டதிலிருந்து நாகம்மாளுக்கு வாழ்க்கை வேம்பாகி விட்டது. பொறாமையினால் அவள் உள்ளம் கொதித்தாள். ஆனால் மாரிமுத்தியிடமிருந்த பயத்தில் அதை வெளியே காட்ட துணிச்சல் என்று தவித்தாள். உயிருக்கு மேலாக காதலித்த அந்த மனிதன் தனக்கு செய்யும் பெரும் துரோகத்தை அவளால் சகிக்க முடியவில்லை. முதல் நாள் இரவு சாப்பாட்டிற்கு பிறகு மாரிமுத்து வெளியே கிளம்ப அவசரமாக புறப்பட்டான். அதை கண்டதும் பல நாட்களாக அடக்கி வைத்து கொண்டிருந்த அந்த கேள்வி அவளையும் அறியாது வெளியே வந்துவிட்டது. இத்தனை நேரத்துக்கு மேலே வெளியிலே என்னத்துக்கு போறியாம் என அவள் உரிமையுடனும் ஆத்திரத்துடனும் கேட்டுவிட்டாள். கைக்கடிகாரத்தை உற்று பார்த்து கொண்டிருந்த மாரிமுத்து அவள் பக்கம் கோபத்துடன் திரும்பி, என்ன கேட்குறே? ஆம்பளைக்கு வெளியில் ஏதாச்சும் மேலே இருந்துக்கிட்டே தானே இருக்கும். பெருசாக கட்டின பொஞ்சாதி ஆட்டமாக கேள்வி கேட்க வந்துட்டியா? ஏது, ஆள் துளுத்து விட்டாப்புல இருக்குதே என்று உரிமினான். அப்படி ஒரு வார்த்தை சொல்கிறியே, உனக்கு நியாயமா? எங்கே போறேன்னு எனக்கு தெரியும். உன்னையே நம்பிக்கிட்டு இருக்க என்ன துச்சமாக பேசினா சாமி பொறுக்க மாட்டார் என்று சீற்றத்துடன் கூறிய நாகம்மாள் முடிவில் துக்கம் தாளாது விம்மி எழுதாள். இவ்வளவு வருஷங்களுக்கு பிறகு அவள் சட்டப்படி தன் மனைவி அல்ல என்ற அந்த பயங்கர உண்மையை அவளது காதலன் சுட்டிக்காட்டியது 1000 வேல்கள் கொண்டு பாய்ச்சியது போல் அவள் உள்ளத்தை வேதனை செய்தது. சே, உன் ரோதனையை நிறுத்து. நான் எங்கேயோ போவேன் வருவேன், அதை பற்றி பேசவோ கேட்கவோ நீ யாரு? ஏதாச்சும் அனாவசியமாக பேசினால் உன் மென்னியை முறிச்சிடுவேன், ஞாபகம் இருக்கட்டும். உன்னை சொல்லி குத்தமில்லை, உனக்கு செம்மையாக உதவி கொடுத்து ரொம்ப நாளாச்சு. அந்த திமிர் அப்படி பேச சொல்லுது என்று அதட்டி விட்டு மாரிமுத்து வெளியே சென்று விட்டான். மனம் மிகவும் புண்பட்டு போன நாகம்மாள் அன்று இரவு முழுவதும் தூங்கவே இல்லை. 15 வருஷங்களுக்கு முன்பு தான் ஏமாந்து உதறிவிட்டு வந்த இந்த இன்பமான வாழ்வை எண்ணி உள்ளம் உருகி போய் அழுது கொண்டே இருந்தாள். 15 வருஷங்களுக்கு முன்பு ஒரு நாள் பகல் வரப்பிலே தகப்பனுக்கு பகல் சாப்பாடு எடுத்துக்கொண்டு நடந்து வந்து கொண்டிருந்த அந்த சிறுமியின் கவனம் அருகிலிருந்த புளிய மரத்தடியில் சென்றது. காவியுடன் நீண்ட தாடியனும் ஒரு பெரியவர் மரத்தடியிலே உட்கார்ந்திருந்தார். அருகிலே வயலில் வேலை செய்து கொண்டிருந்த சில பெண்கள் தங்கள் கையை அவரிடம் நீட்டி ரேகை பார்த்து கொண்டு கூச்சலும் மகிழ்ச்சியுமாக ஆர்ப்பரித்து கொண்டிருந்தார்கள்.
சிறிது நேரம் அவர்களையே பார்த்து கொண்டு நின்ற அந்த சிறுமி தன்னை உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை அந்த கிழவர் உச்சி கவனிப்பதை உணரவே இல்லை. தந்தைக்கு சாப்பாட்டு வேலை நெருங்கிவிட்டதை உணர்ந்த அவள் அங்கே நின்று மேலும் வேடிக்கை பார்க்க பயந்து கொண்டு வயலை நோக்கி வேகமாக சென்றாள். தந்தை சாப்பிட்டு முடித்ததும் காலியான பாத்திரத்தை வாய்க்காலில் கழுவி கொண்டு புறப்பட்டாள். வழியில் அந்த புளிய மரத்தடியில் அப்பொழுது அந்த கிழவர் மட்டும்தான் இருந்தார். உன் கைரேகையை பார்க்க ஆசை இல்லையா? இங்கே வாமா குழந்தை என்று பெரியவர் மிகவும் அருமையாக அழைக்கவே தயக்கத்துடன் மரத்தை நோக்கி தரையில் உட்கார்ந்து கொண்டு ஆவலுடன் கையை நீட்டினாள். அவள் எவ்வளவோ அவரிடம் கேட்க வேண்டும் என்று அவள் மனம் துடித்தது. அப்பாவும் அம்மாவும் இப்படித்தான் தினமும் சண்டை போட்டு கொண்டே இருப்பார்களா? என்றைக்காவது வீட்டிலே கொஞ்சம் அமைதி ஏற்படுமா? எப்பவும் நாங்கள் சோற்றுக்கில்லாது இப்படித்தான் ஏழையாக கஷ்டப்படுவோமா? தம்பிக்கு வந்திருக்கும் காசநோய் சௌக்கியமாகி அவன் உடம்பு முன்போல் ஆகிவிடுமா என்ற இத்தியாதி கேள்விகளை கேட்க நான் துடித்து கொண்டு ஆவலுடன் கரத்தை நீட்டினாள். கிழவர் தமது தாடியை உருவிக்கொண்டு அவள் கரத்தை கூர்ந்து பார்த்துவிட்டு, அடே அப்பா, அதிர்ஷ்ட சக்கரம் இந்த கையிலே இருக்குதே! இந்த கையாலே பொண்ணும் வெள்ளியும் அள்ளி அள்ளி எல்லோருக்கும் கொடுக்க போகிற பெரிய அதிர்ஷ்டக்காரி அல்லவாணி என்று புகழ்ந்தார். இப்படியே அந்த கிழவர் தமது பேச்சுக்களால் அவளது இளம் உள்ளத்திலே பலவித கற்பனைகளையும் ஆசைகளையும் தூண்டிவிட்டார். கிராமத்து தரித்திர வாழ்வை உதறிவிட்டு புறப்பட்டால் நகரத்திலே புதுமையான இன்ப வாழ்க்கையொன்று அவளுக்கு காத்திருப்பதாக மெல்ல உபதேசம் செய்தார். முதலில் சிறிது தயங்கிய நாகம்மாள் ஒரு நாள் இரவு தன் தாயும் தந்தையும் போட்டுக்கொண்ட சண்டையைக் கண்டு வெறுப்படைந்து மனம் வெதும்பி தரித்திரத்தையும் கிராமத்து அல்ப வாழ்வையும் திரஸ்கரித்து யாருக்கும் தெரியாது புறப்பட்டு சென்று விட்டாள். ஆரம்பத்தில் கூறியபடி அவர் அவளை நகரத்திலிருந்த பெரிய பள்ளிக்கூடத்தில் சேர்க்கவில்லை. அதற்கு பதில் முன்பெண் தெரியாத ஒரு முரட்டு மனிதனிடம் அவளை கொண்டு ஒப்படைத்துவிட்டு அவர் மாயமாக மறைந்துவிட்டார். விதி இவ்வாறு வகுத்த பாவ வாழ்க்கையை வேறு வழியென்று ஏற்றுக்கொண்டு நாகம்மாள் மாரிமுத்துவுடன் 15 வருஷ காலத்தை எப்படியோ கழித்துவிட்டாள். இவ்வளவு காலத்திற்கு பிறகு அவளை துச்சமாக குறைவுபடுத்தி பேசியதே அவளால் தாழ முடியவில்லை. அன்று மட்டும் அந்த பாவிக்கிழவன் பேச்சை நம்பி மோசம் போகாதிருந்திருந்தால் நமக்கு அது இப்படி ஆகிவிட்டிருக்கும். வயலிலே உடல்வாட உழைத்து பாடுபட்டு வாழும் புருஷன் ஒருவனை மணந்து கொண்டு எவ்வளவோ சுகமாகவும் கௌரவமாகவும் வாழ்ந்து கொண்டிருப்போமே என எண்ணி அவள் இரவு முழுவதும் மிகவும் வருந்திக் கொண்டிருந்தாள். கனவினின்றி திடுக்கிட்டு விழித்தவள் போல் பழைய நினைவின்றி தன்னை விடுவித்து கொண்டு எழுந்த நாகம்மாள், தம்பி அழுவாதே, அழுதால் மட்டும் என்ன நடக்கப் போகுது? ஒன்றுமில்லை, உன்னையும் என்னையும் போல பேச்சை நம்பி ஏமாந்த சங்கடத்திலே சிக்கிக்கிறவங்க எத்தனையோ பேர் இந்த உலகத்திலே இருக்காங்க. இட்லியே சுருக்க தின்னுவிட்டு கையை கழுவிக்கிட்டு போய் வாசப்பக்கத்து அறையிலே உட்கார்ந்துடு. அழுதுகிட்டு இருக்கிறத அந்த பிசாசு பார்த்தால் உன்னை அடித்து நொறுக்கிப்படுவான் என்றாள். கண்ணீரை துடித்து கொண்ட தியாகராஜன் அவளை மிகவும் இரக்கமாக பார்த்து, அம்மா, கதவை திறந்து என்னை வெளியே போக விட்டுவிடு, நான் திரும்ப எங்கள் வீட்டுக்கே ஓடி போயிடுறேன், எனக்கு இங்கே இருக்க பயமாக இருக்குது என்று விக்கினான். தம்பி, அப்படி சுலபமாக உன்னை அனுப்பிச்சு விட்டால் மாரிமுத்து என்னை உசுரோடு சமாதி வச்சிடுவானே, பயப்படாதே, நான் சொல்கிறபடி கேள். உன்னை இங்கிருந்து இவங்க கையிலே சிக்காமல் காப்பாற்றி எங்காச்சும் அனுப்பிச்சு வச்சிடுறேன். ஆனால் ஒன்று, நீ மட்டும் நான் சொல்கிறதை கேட்டுக்கிட்டு நல்ல பையனாக நடக்கணும் என்றால் இரக்கம் மிகுந்த மெல்லிய குரலில். சரி என தலையை ஆட்டிய தியாகராஜன் உள்ளத்தில் நம்பிக்கை சிறிது உதயமாயிற்று. இவ்வாறு ஒரு கொடுமையான மனிதனின் கையில் அகப்பட்டு கொண்ட தியாகராஜனின் வாழ்வு இனி என்னாகும்? தொடர்ச்சி அடுத்த காணொளியில். நன்றி.